குரல் புற்றுநோய் நீக்கி பொறாமை முற்காக்கும் வெற்றிராவ் பேணிக்குழல். விளக்கம்: நாட்டிற்கு வந்தடைந்த துன்பத்தை நீக்கி மேலும் நாட்டில் துன்பம் வராதபடி முற்படை காக்கும் தகுதி உடைய பெரியோரை துணையாக கொள்ளல் வேண்டும். வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்கக்கூடியது வந்து ரூஃப் ஸ்லாப்ல ஸ்டீல் கிளாக்குவேஷன் எடுக்க ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டீல் கிளாக்குவேஷன் வந்து சொல்ல போகிறேன். டாப் டூவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரூஃப் பீமில் இருந்துட்டு ரூஃப் ஸ்லாப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா ஸ்டீல் கிளாக்குவேஷன் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸ்டீல் கிளாக்குவேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பில்டிங் எவ்வளோ பெரிய பில்டிங்னாலும் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ வந்துட்டு கொஞ்சம் கவனிங்க. சரி, இப்போ ரூஃப் பீமில் பொறுத்த வரைக்கும், ஸோ ரூஃப் ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லாப் கிளாக்குவேஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரூஃப் பீம் எங்கே இருக்குது, ரூஃப் பீமில் என்னென்ன டைப் ஆஃப் ரூஃப் பீம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து ரூஃப் பீமில் வந்துட்டு நான் பார்க்கணுன்னா ரூஃப் பீம் வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக எனக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் எல்லா சைடுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆனால் ரூஃப் பீமில் என்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா RB2, இதில் வந்து பார்த்தீங்கன்னா RB1. சரிங்களா? இப்போ இந்த RB1 RB2 எந்தெந்த இடத்துல வருதுன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ RB2 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்துட்டு டோட்டலாக இந்த சைடு ஃபுல்லாமே நமக்கு வந்துட்டு RB2 ஃபுல் அண்ட் ஃபுல்லாக RB2 தான். ஆனால் RB1 எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல RB1, இந்த இடத்துல RB1. சரி, எதனால் இந்த இடத்துல நம்ம RB1 கொடுத்துருக்காங்க, ஏன் இந்த இடத்துல RB2 கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம், கொஞ்சம் செஞ்சிச்சோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரக்சரல் டிபார்ட்மெண்ட்டை டோட்டலாக உள்ளே போகிற மாதிரி போயிடும். அது டிசைன் சம்மந்தப்பட்ட போன மாதிரி போயிடும். இருந்தாலும் சின்னதாக அந்த ஸ்ட்ரக்சரல் பற்றி சொல்கிறேன். எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல காலம் டூ காலம் டிஸ்டன்ஸ் பாருங்கள் 3.25 மீட்டர் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 4.497 மீட்டர் இருக்குது. இந்த அடுத்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4.497 மீட்டர் இருக்குது. இதில் இன்டர்மீடியட் வந்து இந்த இடத்துல எந்த வித காலம் எதுவுமே இல்லை. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஹால் மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த எம்டி ஹாலில் எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாமல் இருந்தால் அப்போ இதோட டோட்டல் காங்கிரீட் லோடு ஸ்டீல் லோடு இது எல்லாமே இந்த இடத்துல ஃபுல்லாக எதோ வழியாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ இந்த காலம் வழியாக தான் போய் ஆகணும். அப்போ அந்த காலம் வழியாக போகிறதுனா ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து ரூஃப் பீம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பீமும் இந்த ஒரு பீமும். ஸோ அப்போ இந்த RB1 வந்துட்டு இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி RB1 கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சது இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆக போகுது, லோடு அதிகமாக இறங்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு அந்த படத்தை பார்த்தோன்னே நீங்களே வந்துட்டு அந்த நாலேஜை வந்து கொஞ்சம் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல RB1 செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த இடத்துல ராடு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் திங்கிங் கொண்டு வந்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ அந்த RB1 RB2க்கோட டீட்டெயில்ஸ் காட்டுறேன். இப்போ RB1 பீம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 230x600 காமிச்சிருக்காங்க. இப்போ RB2 பார்த்தீங்க அப்படின்னா 230x400 பீம் சைஸ் வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ RB1ல டீட்டெயில்ஸ் பாருங்கள், 4 ராடு 20mm, அதுக்கப்புறம் 4 ராடு 12mm, கீழே வந்து 4 ராடு வந்துட்டு 20mm. அதாவது கீழே இந்த பக்கம் 4 20, மேலே 4 20, இந்த சைடில் உள்ள இந்த 4 ராடுமே உள்ள 4 ராடுமே 12mm கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பக்கம் பாருங்கள் RB2ல கீழே 3, மேலே 3 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12mm தான். ஸ்டிராப்ஸ் வந்து 10mm தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம கொடுக்குறது 8mm கொடுத்துருப்போம், இந்த இடத்துல 10mm கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ RB அதாவது ரூஃப் பீமில் ரூஃப் பீம் எந்தெந்த இடத்துல வரப்போகுது அதோட ராட் சைஸ் இது ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த RB2 RB1க்கான டீட்டெயில்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ராடு கேல்குலேஷன் எடுத்து முடிச்சிடணும். எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்லாபுக்கு போகணும். சரிங்களா? இதே ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராடு வந்துட்டு நம்ம ராடு சைட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ராடு போட போகிறோம், அதாவது மேலே வந்து ஸ்லாப் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து பீமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராடை ஃபுல்லாக இறக்குவாங்க. ஸோ ராடை இறக்குனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லாபை வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோடய பிக்சர் வந்து நான் கடைசியில் வீடியோ முடியும் போது காட்டுறேன் எப்படி போடுவாங்க அப்படிங்கிறத. சரிங்களா? சரி, ஓகே.
சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப் பீம் கேல்குலேஷன் வந்து நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ரூஃப் பீமுக்கு வந்துட்டு ஸ்டீல் கேல்குலேஷன் வந்து எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து ஆர்பி டூ வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது ஆர்பி ஒன் வந்துட்டு இந்த இடத்துலையும், ஸோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஆர்பி ஒன் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.16 சரிங்களா. 8.16 மீட்டருக்கு வந்துட்டு ஆர்பி ஒன் இருக்குது. இதே மாதிரி ரெண்டு ஆர்பி ஒன் இருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது சரிங்களா. இதை இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ ஆர்பி ஒன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து அந்த சென்டர் டு டிஸ்டன்ஸ் வந்து என்ன 8.16. ஸோ வந்து அந்த இடத்துல நான் இங்கே வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 0.6, இந்த 0.6னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இதை வந்துட்டு 2 knots, அதாவது நமக்கு ரெண்டு இருக்குது. 8.16 வந்துட்டு ஆர்பி டூ ஆர்பி ஒன் பீம் வந்து எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு பீம் இருக்குது, அதனால் ரெண்டுன்னு சொல்லி போட்டுட்டேன். இப்போ இந்த 8.16 ப்ளஸ் இந்த 600 mm ஆட் பண்ணியாச்சுன்னா அந்த லென்த்து, அந்த ஒரு ராடோட லென்த்து மீட்டர் வந்து தான் இந்த 8.76 மீட்டர் சரிங்களா. இதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ராட்ஸ் வந்து என்னென்னா 8 ராட். இது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த 8 ராடு என்னென்னா ஆர்பி ஒன்றில் என்ன இருக்குது, மேலே வந்து 20 mm, கீழே 20 mm சரிங்களா. ஸோ அப்போது இந்த மேலே நாலு கீழே நாலு 8 ராடு இருக்குது சரிங்களா. அப்போது அந்த 8 ராடை இந்த இடத்துல நான் 8 அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போட்டுட்டேன் சரிங்களா. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 mm லாடு, 20 mm லாடு வந்து ஒரு மீட்டர் வந்து எவ்வளோ கேஜின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.47. இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஃபார்ம்லாம் வந்து சொல்லியிருக்கேன், டி ஸ்கொயர் பை 162 அப்படிங்கிறது வந்து பழைய வீடியோலேயே நான் ஸ்டார்டிங் வீடியோலேயே போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஜஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் சரி ஓகே. 20 mm ராடுக்கு வந்துட்டு ஒரு மீட்டர் வந்து எவ்வளோனா 2.47 சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 8.16 ப்ளஸ் 0.6 கேட்டிங்கல்ல, இந்த 0.6 என்ன அப்படின்னு சொல்கிறேன். இந்த பீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 8.16 உள்ள பீமை இந்த சென்டரில் போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 600 mm வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீமோட இருக்குது. இப்போது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய வெர்டிகலாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை எப்படி போய் மொட்டையை விட்டுற மாட்டாங்க. இது வந்து இந்த ராடு இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வளைச்சி விடுவாங்க. அதே மாதிரி கீழேருந்து வரக்கூடிய ராடை மேலே வந்து வளைச்சி விடுவாங்க. அதாவது அந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா எல் மாதிரி வளர்ப்பாங்க. இங்கேருந்து வந்து தான் அந்த ராடு வளைஞ்சி திருப்பி உள்ளே போகும். உள்ளே போய் அதே மாதிரி அந்த பக்கம் எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ராடை கொண்டு வந்துட்டு உள்ள அப்படி வளைப்பாங்க, இந்த பக்கம் கீழே போய் கீழே வந்து வளைப்பாங்க சரிங்களா. அப்போ ஒரு ராடோட நம்ம வளைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோனா 300 mm. 300 mm னா இப்போ 600 mm பீம் இருக்கிறதுனால 300 mm கீழே டச் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல 300 mm டச் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ரெண்டும் டச் ஆகி எப்படி இருக்கும்னா கீழேருந்து போய் மேலேருந்து போய் ரெண்டும் டச் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வச்சு நம்ம சிரப்ஸ் போடும்போதுனா பார்த்தீங்கன்னா அந்த பீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. சரி ஓகே, இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து 8.16 ப்ளஸ் இந்த 0.6 எப்படிங்கிறது புரிஞ்சிச்சா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் கடைசியில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதில் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். சரி 8.76 சரிங்களா, இன்ட்டு 8 ராட், 8 8ங்கிறது 8 20 mm ராட், 2.47 போட்டாச்சுன்னா இந்த ஃபுல்லாத்தையும் மல்டிபை பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கேஜஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும் சரிங்களா. சரி ஓகே, இப்போ ஆர்பி ஒன்ல 20 mm ராடு வந்துட்டு எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆர்பி ஒன்ல என்ன இருக்குது, 12 mm ராடு இருக்குது சரிங்களா. 12 mm ராடை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்கிற 12 mm ராடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், சேம் 8.16 மீட்டர் தான், பட் ஆனால் இந்த இடத்துல 600 mm ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன ஆகும்னா 300 mm தான் வரும். இந்த வேல்யூலாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா இதை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு ஒரு 600 mm பீமுக்கு எவ்வளோ தூரம், அதாவது 600 mm பீம்ங்கிறது எங்கேருந்து சொல்கிறோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 600 mm டெப்த் பீமுக்கு இந்த இடத்துல 150 வளைச்சி விடணும், இந்த இடத்துல 150 வளைச்சி விட்டால் ரெண்டும் போய் ஜாயிண்ட் ஆகி பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அதில் ஒரு பெயிண்டிங்கை வர வச்சு டைப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இது வந்து ப்ராக்டிக்கல் வேல்யூஸ், இது போக ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ் இருக்குது, யாருக்காவது இருந்தாங்கன்னா கொடுங்க, எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. சரி இப்போ 300 mm கொடுத்துட்டேன். இப்போ 8.16 ப்ளஸ் 0.3 இது ரெண்டுக்கும் ஆட் பண்ணிட்டோன்னா 8.46 மீட்டர் சரிங்களா. சரி ஓகே, இப்போ இந்த ரெண்டு பீம் அதை போட்டாச்சு, 8.46 மீட்டர் போட்டாச்சு, 4 ராடு, 4 12 mm ராடு அது வந்துட்டு எங்கே இருக்குது காமிச்சிடுறேன். இதாக இருக்குது ஆர்பி ஒன்ல இந்த 4 ராடு இருக்குது சரிங்களா. அந்த 4 ராடோட வெயிட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. சரி ஓகே, அது எப்படின்னு பார்த்தோம். இப்போ 4 ராடு போட்டாச்சு, 12 mm ராடோட 1 மீட்டர் வெயிட் வந்து எவ்வளோ, 0.89. ஸோ அதுவும் போட்டாச்சு சரிங்களா. இப்போ டோட்டலாக மூணையும் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து 12 mm ராடு வந்து ஆர்பி ஒன்ல எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் சரிங்களா. சரி ஓகே, இப்போ 12 mm ராடு கண்டுபிடிச்சாச்சு.
12 mm rod வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றோம்னா சிரப்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ RB1 ஓட சிரப்ஸ் கண்டுபிடிக்கணும். RB1 சிரப்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்றோம், இது வந்து 230 mm, இது வந்து 600 mm. ஸோ வந்து பீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு கியர் கவர்னா என்ன 25 mm. ஸோ வந்து அந்த அதுக்கான வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 25 mm வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும், ஸோ 50 mm மைனஸ் ஆகும், சரிங்களா. ஸோ இப்போ இந்த மக்கள் இதை வச்சு நம்ம அந்த செரப்ஸ் லென்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், செரப்ஸோட லென்த்து வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தெரியும். ஸோ அப்படி செரப்ஸோட லென்த்தை கண்டுபிடிச்சதுன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6 மீட்டர், அதுக்கான வேல்யூஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், 0.18, 0.55. ஸோ இது எப்படிங்கிறத வந்துட்டு ஃபுல்லில் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துலையும் நீங்கள் குழம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதோட டீட்டெயில்ஸ் வந்து எழுதியிருக்கேன், 1.6 மீட்டர் எப்படி வந்துச்சுங்க, சரிங்களா. 1.6 மீட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 36 ஹார்ஸ் இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பீமோட சைஸ் பீமோட லென்த் வந்து என்ன 8.16 மீட்டர், சரிங்களா. இப்போ 8.16 மீட்ரு, இது வந்து என்ன 230 mm சென்டர் டு சென்டர், 230 ஒய் 10 at 230 mm சென்டர் டு சென்டர். அதாவது ஒரு சிரப்ஸுக்கும் இன்னொரு சிரப்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா 230 mm இருக்கணும், சரிங்களா. இப்போ இன்ச்சஸில் சொல்லணும்னா 9 இன்ச் இருக்கணும், சரிங்களா. இப்போ அந்த ராடு வந்துட்டு 9 இன்ச்சுன்னா இந்த 8.16 இது பார்த்தீங்களா, இங்கே இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஒவ்வொருக்கும் 9 இன்ச்சுக்கும் இந்த சிரப்ஸ் வந்து போகிறோம், சரிங்களா. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 8.16 / 0.23 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா, அதாவது 8.16 வந்து பீம் லென்த் டிவைடட் பை இந்த 230 mm சென்டர் டு அந்த சென்டர் டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா போட்டிங்கன்னா 36ங்கிறது வந்து வரும், 36 mm. இப்போ வந்து சிரப்ஸ் வந்து நமக்கு என்ன செய்ய என்ன எதை கொடுத்துருந்தாங்க, 10 mm கொடுத்துருந்தாங்க. 10 mm 10 mm வெயிட் வந்து என்னென்னா 1 மீட்டர் வெயிட்டு 0.62, சரிங்களா. இப்போ இதை வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா இதோட கேஜஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ சிரப்ஸ்க்கான வெயிட் வந்து எவ்வளோனா 71.42 kg வந்துட்டு சிரப்ஸோட 10 mm ராடு மட்டும் நம்ம வந்து வாங்குறதா இருந்தால் இந்த RB1க்கு மட்டும் 71 kg வந்து வருது, சரிங்களா. சரி ஓகே, இது கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூஃப் பீம் 1 முடிஞ்சிருச்சு, இப்போ ரூஃப் பீம் 2க்கு வாங்க, சரிங்களா. இப்போ ரூஃப் பீம் 2 எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம், சரிங்களா. ரூஃப் பீம் 2, இப்போ ரூப் பீம் 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இது, ஸோ இந்த இந்த டைரெக்ஷன், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூப் பீம் 2 இங்கே இந்த சின்ன சின்ன டைரெக்ஷன், சரிங்களா. இந்த இதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன்னா ரூப் பீம் 2 வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஒரே லென்த் இருக்கிறதுனால நான் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். என்னென்னா அந்த 4.47, 4.47, 3.25 ப்ளஸ் இந்த பக்கம் 8.16, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா 8.16, ஸோ அதே டிஸ்டன்ஸாக இங்கே 8.16. ஸோ இந்த டிஸ்டன்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்குது என்ன, இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, இந்த ஒரு பீமை, ஸோ அப்புறம் இந்த குறுக்கு உள்ளே வந்து 2 பீம் இருக்குது, இது ஃபுல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணோடனே எனக்கு ஆட் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன், 47.382 மீட்டர் வந்துட்டு எனக்கு RB2ஓட வந்து இவ்வளோ மீட்டர் வந்து எனக்கு வந்திருக்கு, சரிங்களா. இப்போது அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்கிறேன். இப்போது RB2 இதுதான், 230 by 400 mm பீமு RB2. இப்போ மேலே 3 ராடு, கீழே 3 ராடு, 10 mm ராடு தான் சிரப்ஸு. சிரப்ஸ் வந்து 10 mm ராடு, சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 180. மேலே வந்து என்ன இருந்துச்சு, 230 இருந்துச்சு, இதுக்கு வந்து 180, சரிங்களா. இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன், சரிங்களா. இப்போது இது வந்து 230 by 400, இந்த சிரப்ஸ் வந்து கேல்குலேஷன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போ இந்த வீடியோவில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ 47.382 மீட்டர், இப்போ 12 mm ராடு வச்சு எவ்வளோ இருந்துச்சு, மேலே 3 ராடு, கீழே 3 ராடு, சரிங்களா. இப்போ 6 ராட்ஸ் போட்டாச்சு. இப்போ 12 mm ராடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.89 வந்து கேஜஸ், இல்லைன்னா 12 mm ராடு வந்து 1 மீட்டர் ராடை கட் பண்ணி நீங்கள் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 0.89 இருக்கும், சரிங்களா. இப்போ இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும், 12 mm ராடு RB2க்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறது கிடைச்சிடும், சரிங்களா. இப்போ சிரப்ஸ் ராட்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இது, அப்புறம் 1.2 மீட்டர், 1.2 மீட்டர் அப்படின்னு அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த கேல்குலேஷன் கொடுத்துருக்கீங்களா, இப்போ ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை போட்டு பாருங்கள், கரெக்டாக 1.2 மீட்டர் வந்து சிரப்ஸ் ராட்ஸ் வந்து வரும். 263 ராட்ஸ் வந்து எப்படின்னா 47.3828 மீட்டர் இருக்குல்ல, அந்த மீட்டருக்கு சிரப்ஸ் வந்துட்டு எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 180 mm போடணும், 180 mm தான் நமக்கு சென்டர் டு சென்டர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா.
அப்போ 180 mm தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது அந்த 47.382 மீட்டர் டிவைடட் பை 0.180 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா 263 ராட் கம்பல்சரி வந்தாகும் சரிங்களா. அப்போ இதையும் போட்டாச்சு. ஸோ இந்த மூணையும் போட்டாச்சு. 10 mm ராட் அப்படிங்கிறதுனால 0.62 போட்டாச்சு அப்படின்னா டோட்டலாக அதை மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா இப்போ ரூஃப் பீம் கேல்குலேஷன் டோட்டலாக முடிஞ்சிச்சு. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீமுக்கான கேல்குலேஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்லாபுக்கான ராடு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லாபுக்கான ராடை கண்டுபிடிக்கிற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்களாங்கிறது எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நடத்தினா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கம்பல்சரி அந்த ரூஃப் ஸ்லாபை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நான் நடத்துகிறேன் சரிங்களா. அதுக்கான வீடியோஸ் ஃபுல்லாமே பக்காவாக ரிட்டன் இதில் ஃபுல்லாமே எழுதிட்டேன் சரிங்களா. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எப்படி நடத்துகிறேன். ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு சப்போஸ் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணுறோன்னா வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த அத்தனை சிவில் நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பல்சரி வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேராக அந்த இடத்துல சைட்டில் போய் நிற்கிறேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் எடுக்க சொல்லுவாங்க. ரொம்ப பசங்கள்லாம் புது பசங்க ரொம்ப தளர்றாங்க. ஸோ வந்து ஸ்டடீஸ் வந்து ரொம்ப அரசாங்கத்தை சொல்லவா இல்லைனா ஸ்டாஃப்ஸை சொல்லவா எதை சொல்லணும்னு தெரியல, யாரையும் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இதை கம்பல்சரி பசங்களை வந்து கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் ப்ளீஸ் ஷேர் டு சிவில் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.